Shiva Shiva Om. ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தோட ரொம்ப அழகானது இன்னைக்கு. அவர் ஒரே ஒரு விளக்கமும் எனக்கு கொஞ்சம் கொடுத்தாரு. நான் எல்லாருக்கும் தான் இது, இப்ப இந்த பலியிடுதல் பத்தி அவர் சொன்னாரு, இது வந்து பண்ணா பாவம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப எல்லா விஷயத்துக்குமே பாத்தீங்கன்னா, ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி இதை பண்ணாக்கா இது பலி கொடுத்தா நல்லது, வந்து நமக்கு எந்த விதமான இதுவும் வராது அப்படின்னு சொல்லி எல்லா விதத்துக்குமே, ஒரு வீடு கட்டினாலும் சரி அங்க ஒரு பலி கொடுங்க, ஒரு நல்ல விஷயம் இப்ப மொட்டை அடிக்க போறாங்க அங்க ஒரு பலி கொடுங்க, ஒரு கோழியோ ஆடோ அந்த மாதிரி, அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் இவங்க பண்றது. இவர் சொன்னது பாவன்றாரு, ஆனா அப்படி தெரிஞ்சே செய்யற பாவத்துக்கு இதை எப்படி வந்து நான் வந்து இப்படி எடுத்துக்கிறது, பாவம் நமக்கு தெரியுது ஆனா இந்த பலின்னு கொடுக்கறது என்ன தாத்பரியம், அது எனக்கு கொஞ்சம் விளக்கினா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி சார். மேடம் பேர் என்ன? கீதா. கீதாஸ்ரீ. கீதாஸ்ரீ, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த சனாதன தர்மத்துல இவ்வளவு விஷயங்கள் அடியேன் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த புராணங்கள், அப்புறம் பகவத்கீதை பிறந்தது, அப்புறம் திருப்பார்கள் கடந்தது, இது எல்லாமே எப்படி பிறந்திருக்குன்னா, ஒரு கேள்வியின் வாயிலாக பதிலாக பிறந்ததுதான் இந்த புராணங்கள் எல்லாமே. நம்ம சனாதன தர்மத்துல, இந்த இந்து தர்மம் சொல்லப்படுற இந்த சனாதன தர்மத்துல, இந்த அறத்துல எல்லாமே குரு சிஷ்யர்களுடைய அந்த வாதங்கள் பிரதிவாதங்கள் தான் எல்லாமே இந்த தத்துவங்கள் பிறக்க காரணம். இப்ப இந்த பலி இருக்கிறத பத்தி கேட்டீங்க, இந்த பலிங்கிறது என்ன தெரியுமா அர்த்தம்? கொடுக்கல் வாங்கல்ங்கிறது அர்த்தம். ஒரு பொருளை நாம், ஒரு அருளை பெறுவதற்காக இன்னத்தை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றோம். எப்படி டிக்கெட் கொடுத்தா சினிமா படம் பார்க்க முடியுதோ, எப்படி ஹோட்டல்ல போய் ஒரு டோக்கன் வாங்க, ஒரு சீட்டு வாங்கினா சாப்பாடு கிடைக்குதோ, அது போல சீட்டு தான் இது. உண்மையை புரிஞ்சுக்கணும், ஒண்ணு இதெல்லாம் அவசியமே இல்லை. என்ன காரணம்னா, ஆத்மாவை உணராததினால் ஏற்படுகின்ற இந்த செயல்கள் தான் இந்த பலி அனைத்துமே. இந்த பலிங்கிறது என்னன்னா, ஒரு பழக்கத்துக்கு நாம் உட்பட்டு விட்டோம் என்றால் அந்த பழக்கத்திலிருந்து மீளுவது மிக மிக சிரமம். உதாரணத்துக்கு, ஒரு வீட்டுல ஒரு கம்பம் இருக்கு, ஒரு ஒரு தூண் இருக்குன்னு வச்சுக்கோம், அது வந்து ஏதாவது ஒரு கட்டையிலான தூண், அந்த தூண் வந்து கரையான் குடிச்சு அப்படியே அரைச்சிருச்சு. இது நடந்த சம்பவம் தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த தூண் வந்து கரையான் குடிச்சு அரைச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த தூணை எடுக்கணும். ஏன்னா இந்த தூண் வந்து கரையான் குடிச்சு அரைச்சிருச்சு, இது இதுக்கு மேல இருந்தா எப்ப அது உடையும்னு சொல்ல முடியாது, அது இந்த கட்டடத்துக்கே உண்டான ஒரு சிரமம், ஒரு பாதிப்பு உண்டாகிறதுனால வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த தூணை என்ன பண்ணணும், நம்ம எடுக்கணும். அப்ப இந்த தூணை எடுத்தா என்ன பண்ணணும், மற்றொரு தூணை நாம் நிறுத்த வேண்டும். அப்படிதான் சாஸ்திரம் சொல்றது. ஒரு விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால், அது கெட்ட விஷயமாக இருந்தால் அதை எடுத்து விட்டு நல்ல விஷயத்தில் புகுத்தினால்தான் அந்த வாழ்க்கை நிலை பெற்றிருக்கும். ஒருத்தர் புகை பிடிச்சுக்கிட்டு இருக்காருங்க, புகை பிடிச்சிட்டு இருக்காருன்னா புகை பிடிக்கிறது கெட்ட பழக்கம். உண்மையிலே சொல்றேன், புகை பிடிக்கிறது கெட்ட பழக்கம்னு சொல்லி ஒத்துக்கிறாருங்க. அத ஒரு ஒரு நபர் வந்து முன்னாடி வந்து புகை பிடிச்சிருந்தாரு. நான் சொல்றேன், எத்தனை தடவையா இது, அதுவும் பீடி ஊதிக்கிட்டு இருக்காரு, எத்தனை தடவையா ஊதுவேன், கட்டட வேலை பாக்குற, நில உழைக்கிற, உன்னுடைய இருதயம் என்ன ஆறுது, உன்னுடைய நுரையீரல் என்ன ஆறுது, நுரையீரல் அப்படியே பாதிப்பாயிருமே சொல்றேன். அதை என்ன சொல்றாரு அவரு, ஆமாங்க உண்மையில நுரையீரல் பாதிப்பாகும், இருந்தாலும் இந்த பழக்கத்தை என்னால விட முடியல, ஏன்னா இது உண்டான அடிமை ஆகிவிட்டேன் நான் சொல்றாரு. என்ன சொல்ல முடியும் அவரை, இந்த அடிமைத்தரத்திலிருந்து நாம் விலக்க வேண்டும் என்றால் முட்டு கொடுக்க வேண்டும், இதற்கு பதில் மற்றொன்று வேண்டும். அதுதான் இது போன்ற அற்ப பதிகளில் இருந்து, பாவ செயலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் வேண்டும். ஆத்ம சமர்ப்பணமாக செய்தால் எந்த பலியும் தேவையில்லை, எந்த மிருக பலியும் தேவையில்லை என்பதுதான். கீதாஸ்ரீ அம்மா கேட்டதுக்கு ஒரு சிறிய விளக்கம் ஐயா கொடுத்தாங்க, சொல்லிடுறேன். பலியிடுதலை பற்றி கேட்டாங்க. பலியிடுதல்ங்கிறது நமக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். எந்த ஒரு ஆத்மாவுக்கும் இன்னொரு ஆத்மாவை அழிக்கின்ற சக்தி இறைவன் நமக்கு கொடுக்கல. எல்லா உயிரினங்களும் அனாதியாக இறைவனோடு படைக்கப்பட்டது, அப்படியேதான் இருக்கிறது. உருமாற்றம் மட்டுமே செய்யப்படுகின்றன. அதை அழிப்பதற்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையவே கிடையாது. நம்மளுடைய தர்மம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மனம், ஐயா சொன்னது போல மனம், வாக்கு, காயம் ஆகியவற்றால் எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு இழைக்காமல் இருப்பதே நமது தர்மம். அப்படி இருக்கும்போது பிற உயிர்களை கொள்வது என்பது கண்டிப்பாக அனுமதி இல்லை. அதற்கு பதிலாக இப்பொழுது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி நம்ம போட்டுறோம், அல்லது நம்ம யாகம் செய்யும் போது
ஆகுதியிலே அந்த காலத்திலே குதிரைகளை எல்லாம் வைத்து அசுவமேதையாக வென்று குதிரைகளை ஆகுதியாக சேர்த்தார்கள். ஆனால் இப்பொழுது நாம் எல்லா கோவில்களிலும் என்ன செய்கிறோம், யாகம் செய்யும் பொழுது இறுதியாக ஒரு கொப்பரை தேங்காயை அதிலே போடுகிறோம், அவ்வளவுதான். அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த உயிர்ப்பலியும் கிடையாது. உயிர்ப்பலி செய்வதற்கு நமக்கு எந்த அனுமதியும் கிடையாது. நன்றி. ஆனா நீங்க சொன்னது உண்மை. இப்ப அதுக்கு பதில் உயிர் பலிப்பதில் இப்ப எவ்வளவு இருக்கு, சிக்கா சுத்தி போடலாம், எலுமிச்சம்பழம் சுத்தி போடலாம், தேங்காய் உடைக்கலாம், இதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்து இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு உயிரை வந்து பலிங்கிறது வந்து ஒரு பாவமான செயல் தான். அது நம்ம பார்க்கும் போதே நமக்கு சில நேரத்துல ரொம்ப அவங்க மேல கோபமும் வருது. சிருஷ்டி வந்து சொன்ன மாதிரி படைக்கப்பட்டது, பகவானால படைக்கப்பட்ட ஒரு உயிரை கொள்றதுக்கு நமக்கு அருகதியே கிடையாது. மனிதனா பிறந்தவங்க நம்மளே ஒரு பகவானால படைக்கப்பட்ட ஒரு இதுதான். அப்படி இருக்கும்போது ஒரு ஜீவனை அழிக்கிறதுக்கு உண்டான அந்த இது வந்து பகவானுக்கு மட்டும்தான் உண்டு, யாருக்குமே கிடையாது. ரொம்ப அருமையான விளக்கம், நன்றி சார். அதான் அடியான் அடியான் சொன்னது அந்த முட்டு கொடுக்கறது சொன்ன பாத்தீங்களா, அந்த முட்டு கொடுக்கறதுதான் உயிர் பலிக்கும் போது எலுமிச்சு படம். முட்டு ஏதாவது கொடுக்கணும், வேற வழி இல்ல. அந்த அந்த ஆசைக்கேற்ப அந்தந்த தேவதைக்கேற்ப அவங்க அந்த பொருளை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும், வேற வழி கிடையாது. உலகம் அப்படித்தான் இருக்கு. ஏன்னா இந்த ராஜ தாத்வீகம் ராஜசம் தாமசம் என்ற குணங்கள் கலந்ததுதான் இந்த உலகம். அதில் இருந்து நாம் நம்மை வடிகட்டி கொள்ள வேண்டியதுதான் இந்த ஆத்ம செயல்கள் எல்லாம், இந்த கர்மாக்கள் எல்லாம், இந்த ஞான விஷயங்கள் எல்லாம் என்பதுதான் உண்மை.